என்ன பண்ணுவோம், பணத்தை வந்து இப்போ யாருமே இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் எங்காவது நம்மளுக்கு கையில் கொடுக்குறாங்களா, எல்லாரும் அக்கௌண்டில் தான் வருது இல்லைங்களா. எல்லா கம்பெனி ஆஃபீஸு சின்ன ஒரு நிறுவனமாக இருந்தாலுமே என்ன பண்ணிடுது, எல்லாருமே அக்கௌண்டில் தான் பணம் போடுறாங்க. அப்போது நம்ம அக்கௌண்ட்டு வைக்கக்கூடிய பேங்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த மாதிரி பேங்க்கில் வைக்கலாம் அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோட்டல் நல்லதாக வர மாதிரி பேங்க்கெலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. இது வந்து பொதுவானது, ஆனால் உன்னையுமே நம்ம எப்படின்னா நம்மளோட கர்ணநாதருக்கு தகுந்த மாதிரி நம்ம பேங்க் எடுக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட யோகி யாருன்னு பார்த்து அந்த யோகிக்கு யோகி நல்லா இருந்தாருன்னா அந்த பேங்க் நம்ம சூஸ் பண்ணலாம். நம்மளோட ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த வலிமையாக இருக்கிற கிரகத்தையும் நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாங்க பேங்க்கை சூஸ் பண்ணலாம். அது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தில் நம்ம பார்த்து எடுக்கணும். இது வந்து ராசிப்படி நான் சொல்கிறேன், ஆனா ராசிப்படி சொல்றேன், உன்னி அவங்கவுங்க ஜாதகப்படி உன்னி நம்ம பார்த்து உன்னிப்பா நம்ம நுணுக்கமா பார்த்து சூட்சமா நம்ம எடுக்கலாம் ஓகேங்களா. சொல்றேன் சொல்றதுக்கு முன்னாடி நேயர்கள் கண்டிப்பா எல்லாரும் லைக் பண்ணிடுங்க, வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேடம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கலர் வந்து இதுவரைக்கும் 87 லைக் வந்திருக்கு, 100 லைக் வந்துருச்சுன்னா நம்ம வந்து மேடம் ஷேர் பண்ணிடுவோம். 87 லைக் தான் வந்துருக்கீங்க. 1.5 மணி நேரம் ஓடிடுச்சுங்க, 3:00 ஆயிடுச்சு. அதாவது எந்த மாதிரி பேங்க்கில் வைக்கலாம் அக்கௌண்ட் வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க ஓகேங்களா. இப்போ மேச ராசிங்க, மேச ராசி மேச லக்னம் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த பேங்க்கில் வைக்கலாம்னா பேங்க் ஆஃப் பரோடா ஓகேங்களா. பேங்க் ஆஃப் பரோடாவில் அக்கௌண்ட் வைக்கலாம். அதோட பேங்க் ஆஃப் பரோடாவோட டோட்டல் என்ன தெரியுங்களா, 42 சரிங்களா. சிறப்பாக இருக்கும், பண வரவு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 42 வந்து பேங்க் ஆஃப் பரோடாவை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற டைம் எப்படிங்க அப்படியே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புதன்கிழமை ராகு வேளையில் ஓப்பன் பண்ணலாம் ஓகேங்களா. இல்லை உங்களுக்கான யோகமான டைத்தில் பண்ணலாம் சரிங்களா. அப்போ வந்து இதுவும் அப்படி தரும், எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணுங்க சரிங்களா. நம்ம கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுமே கவனமாக எடுத்து வைக்கணும் ஓகேவா. கவனமாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு உண்டான வழிகள் நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்கு அடுத்தது ரிஷபம், ரிஷப லக்னம் சரிங்களா. ரிஷப லக்னம் அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐஓபி பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம். அந்த நான் சொல்கிற பேங்க்லலாம் பணம் வச்சிங்கன்னா அது கண்டிப்பாக விரயங்கள் ஆகாது, கண்டிப்பாக அதில் நிறையா பண வரவு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது மிதுனம், மிதுனம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மிதுன லக்னம் கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாங்க சரிங்களா. கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாம். அதுக்கு அடுத்தது கடகம், கடக ராசிக்காரங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கர்நாடகா பேங்க், இந்த கர்நாடகா பேங்க்கில் எல்லாருமே வைக்கலாம் பொதுவாகவே. ஏன்னா அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா 6 ஸ்டார்ஸ் சிம்பிள் இருக்கும் ஓகேங்களா. அது வந்து நம்ம இந்த 6 ஸ்டார் சிம்பிளை நம்ம பொதுவாகவே பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் சரிங்களா. பொதுவாகவே ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அப்போ நம்ம அங்கே வைக்கிற பணம் நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு பாதுகாப்பை கொடுக்கும், அது நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கும் சரிங்களா. அதனால் கர்நாடகா பேங்க் கடக ராசிக்கு, கடக லக்னத்துக்கு ராசிக்கு. அடுத்து சிம்மத்துக்கு, சிம்மத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் பரோடாவில் நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சோம்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். இல்லை பேங்க் ஆஃப் பரோடாவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க வச்சுருக்காங்கல்ல, அப்படியே நல்லா இருக்காங்க அவங்க சரிங்களா. நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் ஆய்வு பண்ணி சக்ஸஸ் ஆனதான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. அடுத்தது கன்னி, கன்னியா லக்னத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கரூர் வைசியா பேங்க், கரூர் வைசியா பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கலாங்க. அக்கௌண்ட் வச்சாலே அவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நீங்கள் வந்து இது வந்து பொதுவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதே வந்து உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ, வலிமைனா ஆட்சி உச்சம் இருக்கோ, அந்த கிரகத்தோட பேங்க்கை வைக்கும்போது உன்னி சிறப்பாக இருக்கும் சரிங்களா. இதில் நான் சொல்கிறது எல்லாமே பொதுவானது, அவங்கவுங்க ஜாதகத்துக்கு உன்னி கொஞ்சம் உன்னிப்பாக பார்க்கும்போது சூட்சமாக உன்னி நம்ம பேங்க்கு நம்ம எடுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா துலாம்,
துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், சரிங்களா? ஐசிஐசிஐ பேங்க் வந்து துலாம் லக்னத்துக்கு நல்லா ஒரு ஒர்க் அவுட் ஆகும், சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு கரூர் வைசியா பேங்க், விருச்சகத்துக்கும் கரூர் வைசியா பேங்க். அதுக்கு அடுத்தது தனுசுக்கு வந்து ஆக்சிஸ் பேங்க், தனுசு லக்னம் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுக்கலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்தது மகரம், மகரத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் தான் அவங்களுக்கு வச்சாங்கனாலே அங்கே நல்லா அவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும், பண வரவு கண்டிப்பாக வரும், சரிங்களா? அதை பணனாவது விரயமாகாது கண்டிப்பாக. அதுக்கு அடுத்தது கும்பத்துக்கு வந்து பேங்க் ஆஃப் பரோடா, கும்ப லக்னத்துக்கு பேங்க் ஆஃப் பரோடா, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மீன லக்னத்துக்கு கர்நாடகா பேங்க், சரிங்களா? மீனத்துக்கு கர்நாடகா பேங்க். இதில் வந்து எப்படின்னா நீங்கள் போடுற அமௌண்ட் போடுறதுமே எப்போ போடலாம் அப்படின்னா நான் சொன்ன நேரங்களில் நீங்கள் போடலாம், உங்களுக்குன்னு யோகமான டயத்தில் போடலாம், இல்லை குளியின் நேரத்தில் போடலாம். திரும்ப திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம், போடுவோம் அமௌண்ட் போடுவோம், சரிங்களா? அப்போ குளிகை நேரத்திலே நீங்கள் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அமௌண்ட் போட வேண்டிய ஒரு அமைப்பு ஏற்படும், ஏதோ ஒரு வகையில் அமௌண்ட் வரும், ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன பேங்க்கெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் அதாவது இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளேயே அதெல்லாம் ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும், ஓகேங்களா? அடுத்தது பார்ப்போம்.